வேங்கை வயல் நாங்குநேரியை தொடர்ந்து திருச்சியில் நிகழ்ந்த கொடூர சம்பவம். கூல்ட்ரிங்க்ஸில் சிறுநீர் கலந்து கொடுத்த அவலம். திருச்சியில் தேசிய சட்டக்கல்லூரி தலித் மாணவருக்கு சக மாணவர்களே குளிர்பானத்தில் சிறுநீர் கலந்து கொடுத்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. கடந்த மாதம் 6ஆம் தேதி திருச்சியில் உள்ள தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. அப்போது பிஏ எல்எல்பி இறுதியாண்டு படிக்கும் இடைநிலை சாதியைச் சேர்ந்த மாணவர்கள் இருவர் தங்களுடன் படிக்கும் தலித் மாணவர் ஒருவருக்கு குளிர்பானத்தில் சிறுநீர் கலந்து ஏமாற்றி குடிக்க வைத்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவர் சட்ட பல்கலைக்கழக துணைவேந்தர் நாகராஜ், பதிவாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோரிடம் கடந்த 10ஆம் தேதி புகார் அளித்தார். புகாரின் பேரில் விசாரணை நடத்திய குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. சம்பவம் நடைபெற்றது உறுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2 மாணவர்கள் மீது துறை ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்க குழு பரிந்துரைத்துள்ளது. பதிவாளர் பாலகிருஷ்ணன் ராம்ஜி நகர் போலீசில் சம்பந்தப்பட்ட 2 மாணவர்கள் மீது புகார் அளித்தார். அப்புகாரின் பேரில் 2 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். 2 மாணவர்களும் ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். 2 மாணவர்களும் நடப்பு கல்வியாண்டில் 10ஆவது பருவத் தேர்விற்கு கல்லூரி வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக 10ஆவது பருவத்தை அடுத்த ஆண்டு 2024-2025 படிக்கலாம் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. படிக்கும் மாணவர்கள் மனதில் சாதி வெறியை வளர்க்கும் சாதி அமைப்புகள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதை தவிர்க்க முடியும். புதுக்கோட்டை வேங்கை வயலில் தாழ்த்தப்பட்ட மக்கள் குடிக்கும் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் குற்றவாளிகள் இன்னும் தண்டிக்கப்படாத நிலையில், நெல்லை நாங்குநேரியில் பள்ளி மாணவர்கள் சாதி வெறியால் உடன் பயின்ற மாணவனை சரமாரியாக வெட்டிய சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது.